நாளென செய்யும் வினை தானென செய்யும் என்னை நாடி வந்த கொடுங்கோளென செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. அன்பான நேயர்களுக்கு ஓம் முருகா அஷ்டோதரணியின் வணக்கங்கள். இன்று சுபக்ருது வருடம் பங்குனி மாதம் 16 நாள் வியாழக்கிழமை 30/3/2023 திதி நவமி திதி. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். யோகம் அதிகண்டம். கரணம் பாலவ கரணம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11 வரை. சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு இளைய சகோதரன் இல்லைன்னா சகோதரிகள் வகையிலோ இல்லைன்னா நட்பு வட்டாரம் வகையிலோ சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய நாள். ஆனாலும் அவற்றை தெய்வ அனுகூலத்தினால வெல்லக்கூடிய நாளாகவும் இது அமையுங்க. இளைய சகோதரன் சகோதரி கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நலம். அடுத்ததாக தந்தை வழியில இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகுங்க. தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்க தக்க மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது தாங்க நலம். பயணங்களால வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் இறுதியில நல்ல லாபங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. அன்பான ரிஷப ராசி நேயர்களே, இன்று உங்களுடைய கணவன் இல்லைனா மனைவிக்கு அவர்கள் எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கும். அதனால உங்களுக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் குதூகலமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. எதிர்பாராத விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழலும் இன்னைக்கு தென்படுது. வெள்ளித்தட்டுகள் இல்லைன்னா தங்க நாணயங்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குங்க. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு புதிய வேகம் பிறக்கும். என்னதான் இருந்தாலும் மனசுல ஒரு குழப்பம் இருக்கும், ஏன்னா ஜென்மதாரேங்கிறதுனால சந்திரன் அங்கேயே பயணிக்கிறார். ஒரு குழப்பம் இருக்கும், லேசா சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும், ஆனாலும் நல்ல வேகம் இருக்குங்க. நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நாளாக இருக்கு. அதே போல உத்தியோகத்துல நீங்கள் பேர் புகழ் எடுக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம இவ்வளோ சுறுசுறுப்பா இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாம ஒரு ஆச்சரியத்திலேயே இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். ஆனா மனதுல மட்டும் சற்று குழப்பமான ஒரு நிலையை தென்படுங்க. இந்த குழப்பங்களை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா கணபதி வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க, சிறப்பா இருக்கும். அன்பான கடக ராசி நேயர்களே, இன்று நீங்க வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. கடல் கடந்து வாணிபத்துக்காக போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி துறையிலையும் நல்ல லாபங்கள் தென்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கடல்சார் பயணங்களால நல்ல லாபங்கள் ஏற்படுங்க. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா உத்தியோகம் வெளிநாடுகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் விரும்பிய வண்ணமே உத்தியோகம் வெளிநாடுகளில் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு தென்படுதுங்க. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு எதிர்பாராத திடீர் தனவரவுகள் ஏற்படும். நல்ல லாபங்கள் பெருகும். நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், திடீர்னு நல்ல லாபங்கள் ஏற்படும். வியாபாரம் ரொம்ப பரபரப்பாக இன்னைக்கு காணப்படும். நல்ல கூட்டம் அலை மோதும். அதனால நல்ல வியாபாரம் நல்லா இருக்கு, விருத்தியா இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த தனவரவுகளும் விட அதற்கு மிகுதியாகவே இன்று கிடைக்கக்கூடிய நாளாகவே இது அமைஞ்சிருக்குங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால சிம்மராசிக்காரர்களே, இன்னைக்கு நீங்க உங்க குலதெய்வத்தை நன்கு வழிபட்டுக்கிட்டே வாங்க. இன்றைக்கு மேன்மைகள் மேலும் பெருகுங்க. அன்பான கன்னி ராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அவங்க எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும். அதே போல நீங்கள் உங்களுடைய துறை சார்ந்து உங்களுக்கு உள்ள திறமைகளை நீங்கள் வெளியில் கொண்டு வந்து உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நேரம் இது. உங்களுடைய திறமைகளுக்கு தக்க பாராட்டுதல்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க.
வியாபாரத்திலையும் முன்னேற்றமான ஒரு சூழல் இருக்கு. வியாபாரம் விருத்தியாவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களே, நீங்க எதிர்பார்த்த பேர் கிடைக்கும், இன்னைக்கு புகழ் கிடைக்கும், நல்ல ஒரு சூழல் இன்னைக்கு தென்படுறதுனால மனம் மகிழ்ந்து இருக்கக்கூடிய சூழலும் இன்னைக்கு நிலவுதுங்க. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று நீங்கள் எதுக்காகவாவது எதிர்பார்த்து ஒரு உதவியை ஒருத்தர்கிட்ட கேட்டு போனோம்னா, ஆனா அந்த உதவிகள் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கலனா மனம் வருத்தப்படத்தானே செய்யும். ஆனா நிறைய நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த உதவிகள் இன்று கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. தெய்வ அனுகூலம் இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த கடன்களும் கடன் உதவிகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நீங்க விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அந்த சூழல் இருக்குதுங்க. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் நிலவி வருதுங்க. அவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசிக்கு இன்று திடீர் தனவரவுகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடினால ஆதாயங்களும் திருப்பு முனைகளும் ஏற்படக்கூடிய நாளுங்க. என்னன்னு தெரியல, இது நாள் வரைக்கும் இப்படி இல்லை, ஆனா இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் தென்படுதுன்னு மனம் மகிழக்கூடிய நல்ல சூழல்களும் இன்னைக்கு உருவாகுதுங்க. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா, தன வரவுகள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். அதனால உங்களுக்கு விரும்பிய பொருட்களையும் நீங்க வாங்கி மகிழக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகுதுங்க. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் நிலவி வருதுங்க. நீங்க நீண்ட நாட்களாக ஒரு விவசாய நிலம் வாங்கணும், இல்ல ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படின்னு திட்டம் தீட்டி வச்சிருப்பீங்க. அதற்கான சூழல் இதுவரைக்கும் அமையாம இருந்தது அப்படின்னா இனிமே அமையக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இருக்குங்க. அடுத்ததாக கனரக வாகனங்கள் வாங்கணும், இல்ல கனரக வாகனங்களை பழுது பார்க்கணும் அப்படின்ற விஷயங்களுக்கும் இன்னைக்கு நல்ல சூழல் தென்படுதுங்க. ஒருவேளை வாகனங்கள் இருந்ததுன்னா வாகனங்களுக்கு பழுது பார்ப்பதற்கான சுப விரயங்களும் இன்று ஏற்படுங்க. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு இளைய சகோதரன் இல்லைனா சகோதரி வகையில எதிர்பாராத லாபங்களும் அனுகூலமும் ஏற்படும் அப்படின்னாலும் அவர்கள் வகையில சின்ன சின்ன மனக்கசப்புகள் தோன்றி மறையுங்க. அடுத்ததாக நீங்க உத்தியோகத்திற்காக வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். என்னடா எடுத்த உடனே ஒரு காரியம் வேக வேகமா சுறுசுறுப்பா நடக்குதே அப்படின்ற ஆச்சரியத்துல இன்னைக்கு மூழ்கி போவீங்க. எந்த ஒரு காரியமும் இதுவரைக்கும் இப்படி நடந்ததுலயே, இவ்வளவு வேகமா ஒரு விஷயம் நடந்து முடிந்து அப்படியே நமக்கு வெற்றியை கொடுக்குதேன்னு பூரிச்சு போகக்கூடிய நாளாகவும் இன்று உங்களுக்கு அமையுங்க. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுடைய புத்தி சாதுரியத்தால லாபங்கள் அடையக்கூடிய நாளாக இருக்குங்க. அதாவது ஷேர் மார்க்கெட், ஸ்பெகுலேஷன்ஸ், யூக வருமானம் போன்ற விஷயங்கள்லையும் உங்களுக்கு இன்னைக்கு தனலாபம் இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இந்த லாபத்தை மேலும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா இன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்துகிட்டே வாங்க, லாபத்தை மேலும் அதிகரித்துக் கொள்ளுங்கள். அன்பான மீன ராசி நேயர்களே, இன்று நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவே இருக்குங்க. ஏன்னா மீன ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்துகிட்டு வராரு. அதனால உங்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக ஒரு வீடு வந்து மாறணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா வீடு மாற்றம் இன்னும் இதுவரைக்கும் செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படுற நேயர்களுக்கும் நல்ல வீடு கிடைக்க பெறக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்குங்க. அடுத்து வீடு வாங்கணும், மனை வாங்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதற்கான லாபம் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையை சேர்ந்தவர்களுக்கும் இன்று நல்ல லாபங்கள் பெறக்கூடிய நாளாகவே இருக்குங்க. நேயர்களே, வளமும் நலமும் பெற்றிட இந்த நாள் உங்களுக்கு பொன்னாளாக அமைய வாழ்த்துகின்றேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் முருகா.